ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம விருகம்பாக்கத்தில் இருக்கிற டிமார்ட்டில் தான் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ண போகிறோம். கொஞ்சம் கிராசரிஸ் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ ஓகே, வெளியே போகிறோம், போகிறதும் போதும், அவ்வளோ தூரம் போய் அதை வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னா. இது சந்திரா மெட்ரோ மால், விருகம்பாக்கத்தில் இருக்குது, ஆர்காட் ரோடு. ஸோ நம்ம இப்போ டிமார்ட்டுக்குள்ளே போக போகிறோம். இது எக்ஸிட். நம்ம என்ட்ரி வழியாக உள்ளே போனோம்னா உங்களுக்கு வந்து கீழ் ஃப்ளோர், அதாவது வந்து என்ட்ரியான ஃபஸ்ட் ஃப்ளோரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ராசரிஸ் தான். உங்களுக்கு லிக்யூட் சோப், லிக்யூட் ஐட்டத்துலேருந்து ஆயிலிருந்து கீ எல்லாமே வந்து இந்த ஃப்ளோரில் கிடைக்கும். குக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ஒரு லிட்டர்லேருந்து 5 லிட்டர்ஸ், 10 லிட்டர், 10, ஸோ அந்த மாதிரி வந்து லிட்டர்ஸ். இதில் வந்து எல்லா பிராண்டுமே இருக்கும், நல்லெண்ணெய், அப்புறம் கடலை எண்ணெய், கோகோனட் ஆயில் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டாஸ் இதெல்லாம் வந்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான வந்து பருப்புமே இருக்கும். அதுவுமே வந்து உங்களுக்கு ஹாஃப் கேஜி, 1 கேஜி அந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு 1/2 கிலோ வேணும்னாலும் இருக்கும், பட் வந்து 1/2 கிலோ வந்து நான் பார்த்த இந்த சைடில் இல்லை. 1 கேஜி, 1/2 கேஜி அந்த மாதிரி தான். இதெல்லாம் இவங்களோட பிராண்ட். உங்களுக்கு தனியாக பிராண்டெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு, பருப்பில் வந்து உங்களுக்கு அந்த உங்களோட பிராண்டு வந்து நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட பிராண்ட். இதுவே வந்து இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு லூஸில் வந்து வச்சுருக்காங்க. லூஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கெட்டில் கம்பேர் பண்ணுறதோட லூஸில் வாங்குறது வந்து உங்களுக்கு மினிமம் வந்து இவங்களோட ரேட்லேயே வந்து 25 ருபீஸ்லேருந்து 30 ருபீஸ் வரைக்கும் கம்மியாக இருக்குது. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் லூஸ்லேயும் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் வந்து பேக்கெட்லேயும் பண்ணி வாங்கியிருக்கேன். எல்லா விதமான இதுவுமே இருந்தது. பட்டாணி, கொண்டக்கடலை. கொண்டக்கடலே வந்து பச்சை கலரில் ஒரு கொண்டக்கடலை இருந்தது, அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து வெள்ளை கருப்பு இதை தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயிறு, இந்த தட்டாம்பயிறு அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்கள்ல, காராமணி, இதெல்லாம் அது வந்து பெருசும் இருந்தது, சின்னதும் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பருப்புமே வந்து மிக்ஸ் ஆகி சில இடத்துல வச்சுருந்தாங்க. அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா நார்த் சைடில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஏதோ பஞ்சசாரம் சம்திங், ஏதோ 5 விதமான பருப்பும் சேர்ந்துருந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து சவுத் இண்டியன்ஸ் இது மட்டும்தான் கிடைக்குதுன்னு இல்லை, நார்த் இண்டியன் ஸ்பைசஸும் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஊருமே வந்து நீங்கள் வெளியே பார்க்குறத விட வந்து விலை வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டாஸ், ஆட்டாஸில் வந்து ஆஷீர்வாத், பில்ஸ்பரி அந்த மாதிரி வந்து நிறையா பிராண்ட் இருக்கும். பட் இவங்க வந்து ஆசீர்வாத் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஆசீர்வாத்ல நிறைய பிராண்ட் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லா சைஸுமே இருக்குது, அதாவது 1 கேஜி, 2 கேஜிஸ், 5 கேஜிஸ், 10 கேஜிஸ் அந்த மாதிரி. அப்புறம் அதே மாதிரி வந்து பாஸ்மதி ரைஸ். ஸோ நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சுற்றி காட்டுறேன்னா, நான் இந்த இதில் வந்து நிறையா வந்து வாங்கினதால க்ராசரிஸ் வந்து நிறையா நான் வாங்குறப்பவே சும்மா வந்து அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ எனக்கு எல்லா இடத்துமே எக்ஸாக்டாக வந்து என்னால் பண்ண முடியல, நான் வாங்கின இடத்துல மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்மெண்ட்ஸ் தான், பாய்ஸுக்கு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து கேர்ள்ஸுக்கு, மென்ஸ்க்கு அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து நான் பெருசாக வாங்குறதுக்கான இது எதுவுமே கிடையாது, அதனால் வந்து சும்மா ஒரு வீடியோஸ் இதுக்காக எடுக்கிறதுக்காக. உங்களுக்கு ரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கம்மியாக தான் வந்து போட்டிருக்காங்க. இதுவும் வாங்குறதுல எனக்கு மெட்டீரியல்ஸ் குவாலிட்டி அதெல்லாம் எவ்வளோன்னு தெரியல, பட் டெய்லி யூஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து அதே சைடில் வந்து கிட்ஸ் செக்ஷன்ஸ், கிட்ஸுக்கு வந்து டாய்ஸ், அப்புறம் வந்து இந்த ரைட்டிங் போர்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்புறம் தேர்ட் ஃப்ளோர் நம்மளுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸ், கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேஸ்கட்ஸ், எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வந்து இங்கே தேர்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கவே ஒரு விதமான சந்தோஷமாக இருக்கும். இப்போ எக்கு ட்ரே, ஒரு 10 எக்கு வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றாக வந்து அடுக்கி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து முட்டை வந்து உடையாது. அதோடய ப்ரைஸ் வந்து 70 ருபீஸ் சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க, நான் சரியாக கவனிக்கலை.
அப்புறம் ஆயில் கேன்ஸ் அந்த மாதிரி வந்து கண்டெய்னர்ஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு மூணு செட்டாக இருக்குது. அப்புறம் வந்து இது இந்த மாதிரி வந்து பேஸ்கெட் தான் எனக்கு தேவை. ஸோ அது ஒன்று 249 ருபீஸ் வந்தாங்க. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெருசு வந்து 499 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், எல்லா ரகமான வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு பீஸ் டூ பீஸ் அதாவது உள்ளுக்குள்ளே போட்டு ஒரு செவன் த்ரீலேருந்து ஸ்டார்ட் ஆகி செவன் வரைக்குமே இருக்குது. அப்புறம் க்ராக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து ரேட்ஸ் வந்து அவங்க வந்து அதுலேயே வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். இது வந்து லாஸ்ட் என்னோடய டிமார்ட் ஷாப் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ் இது வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினி டேபிள் ஃபேன், இப்போ இந்த சம்மருக்காக வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. 799 ருபீஸ் தான். இது வந்து டிமார்ட்டோட பிராண்டே தான். அப்புறம் அந்த கார்னரில் ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோம் வந்து வச்சுருப்பாங்க, கடல் கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் பண்ணுறது அந்த மாதிரி, அப்புறம் சிசர்ஸ், ஹேர் கலரிங் பண்ணுறதுக்கான ப்ரஷஸ், டூல்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து ஃபோர் பீசஸ் இருக்கிற கண்டெய்னர், இது 849 ருபீஸு. இந்த கேபினட் இது வந்து மோஸ்ட்லி வந்து ஆர்கனைசருக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. காஃபி மேக்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டடாகவும் இருக்குது, பிராண்டட் இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு பிராண்டடாக வேணுமா இந்த மாதிரி பிராண்டடாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து ரேட்ஸ் வந்து அவங்களே போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து டஸ்ட்பின், உங்களுக்கு வந்து க்ளோஸ்டு டஸ்ட்பின்லேயே இருக்குது. அப்புறம் வந்து இல்லை க்ளோஸ்டு வேணாம் எனக்கு வந்து இதாக இருக்கணும், ஓப்பனில் இருக்கணும், ஓப்பனில் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் தான். இந்த மாதிரி வந்து ஹூக், நம்ம வந்து வாலில் வந்து அட்டாச் பண்ணுற ஹூக்கெலாம் வந்து 49 ருபீஸ் போட்டிருந்தாங்க. குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ், மக்ஸ், காஃபி மக்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு த்ரீ லேயர் இருக்கிற ஜெல்லடை, அதுக்கப்புறம் வந்து த்ரீ லேயர்ஸ் இருக்கிற வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் இதுதான், 149 ருபீஸ்க்கு. ஸோ என்னோடய ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. வெளியே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்குத்தோம்னா அவங்களை வந்து ஃபஸ்ட்டே வந்து அது கொஞ்சம் லிஸ்டெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது வந்து அவங்க தஹி பூரி மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து சில்லி சாஸ், பொட்டேட்டோவை வந்து கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி சாஸ் ஊற்றிட்டு உங்களுக்கு வந்து தயிரில் வந்து லைட்டாக வந்து சுகர் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய சுகர் கிடையாது, ஓரளவு சுகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓமப்பொடி போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு கேரட்டை கொஞ்சம் துருவி போட்டுடுறாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணது வந்து சேலம் தட்டு வடை. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த குட்டி குட்டி தட்டை நம்ம ஊர் சைடு கேள்விப்பட்டிருங்க, அந்த மாதிரி தட்டை வந்து குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அது மேலே வந்து க்ரீன் சட்னியை வச்சுட்டு அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னதுன்னா பீட்ரூட், கேரட், மாங்காய் இந்த சீசனில் இருக்கிறதெல்லாம், அப்புறம் ஆனியன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஸோ அந்த இதுக்குள்ளே வச்சுறாங்க. க்ரீன் சட்னி மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட் மசாலா, ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் இதுக்காக சாட் மசாலா போட்டுடுறாங்க. சாட் மசாலா போட்டதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு தட்டை, அந்த தட்டை வந்து ரெட் சட்னி வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கே தெரியும் ரெட் சட்னி க்ரீன் சட்னி நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதான் வீட்டில். ஸோ அதை போட்டாச்சுன்னா நம்மளோட சேலம் தட்டு வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது முடிச்சதாச்சு. இப்போ நான் இதை சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.